ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் சுட்டு பிசைகிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சுட்டு பிசைகிறதுக்கு இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும், ஏன்னா இதில் அவ்வளோவா விதை இருக்காது. அதனால தான் இந்த கத்திரிக்காய் எனக்கு கிடைக்காததுனால நார்மல் கத்திரிக்காயிலேயே எப்படி சுட்டு பிசைகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சுட்டு பிசைகிறதுக்கு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் மேலே எண்ணெய் தடவணும். அதுக்காக இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை தடவிக்கலாம். கையிலேயே அப்ளை பண்ணிங்கன்னா தான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காயோட கோம்பு சைடில் கூட ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அடுப்பில் காட்டுறப்போ எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது அடுப்பில் சுட்டு எடுக்கும்போது நம்ம கையில் சூடு படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மைகவதி எடுத்து கத்திரிக்காயோட மேல் சைட்லேருந்து உள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைகோதியை சொருகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கத்திரிக்காயில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே மைகோதியை சொருவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் ரெடியாக இருக்குது, சுட்டு எடுத்துடலாம். கத்திரிக்காயை சுட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரில் இருந்ததுன்னா அதை அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிரில் வச்சு அதுக்கு மேலே கத்திரிக்காயை வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்படி இந்த கிரில் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே அடுப்பில் காட்டி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை ஒரே சைடில் நெருப்பில் காட்டாமல் திருப்பி திருப்பி காட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் வேகும். கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டு எடுக்கும்போதே ஃபுல்லாக வெந்திருக்கணும். நம்ம தனியாக எண்ணெயில் கத்திரிக்காயை வேக வைக்க போகிறதில்ல, அதனால் நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சுட்டாதான் கத்திரிக்காய் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா வெடித்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தடுத்த கத்திரிக்காயும் இதே மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆரம்பித்ததுக்கப்புறமா இது மேலே இருக்கிற தோலை நம்ம உளிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்ததுனாலே உளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கோம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு கத்தி எடுத்து ரெண்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயினாலே நிறைய சொத்தை வரும். நம்ம அப்படியே பிசைஞ்சோம்னா உள்ளே சொத்தை இருந்ததுன்னா கூட தெரியாது. அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் சுத்தம் பண்ணி வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதை இன்னொருக்கா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம பிசைய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி மாற்றி இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடி பொடியாக கட் பண்ண 10 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 200 கிராம் போல் சின்ன வெங்காயம் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய், அதையும் கிள்ளி இது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு புளி தண்ணியை ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு, புளி தண்ணி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது கூடவே நம்ம ஆல்ரெடி சுட்டு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னடா இவ்வளோ திக்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா புளி தண்ணி கொதிக்கும் போதே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அப்புறமா கத்திரிக்காயை சேர்த்து கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காய் சுட்டுப்பை செய்கிறதெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.